ஐந்துகரத்தனை, ஆனைமுகத்தனை, இந்தியன் இளம்பிறை போன்ற எயிற்றனை, நந்திமகந்தனை, ஞானக்கொழுந்தனை புந்தியில் வைத்தடி வணங்குகின்றோம். அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரப் பெருமான் ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவப் பெருவிழா 2022 மார்ச் மாதம் 8ஆம் தேதி மூஷிக வாகனன் மோதகஹஸ்தன் இதோ புறப்படுகிறான். விநாயகர் உற்சவத்தோடு விழா தொடங்குகிறது. இன்றைக்கு கார்த்திகை என்பதால் சிக்கல் சிங்கார வேலனும் உடன் புறப்படுகின்றான் மயில் வாகனனாக. ஆம், வேண்டியோருக்கு வேண்டியதை வேண்டியவாறே வழங்கக்கூடிய வள்ளலான முருகப்பெருமான் உறையும் தலம் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரப் பெருமான் இருக்கக்கூடிய தலத்தில் வேல் பெற்றிருக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேலனாக இருந்து அருள்மழையை பொழியும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு மயில் வாகனனாக வலம் பெறுகிறார். அத்திப்பூத்தார் போல ஒரு சில ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு காட்சி நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு அரிதான காட்சி இந்த ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கிறது. விநாயகப் பெருமான் முன்வர சகோதரனாகிய முருகப்பெருமான் பின்னே எழுந்தருள இதோ முதல் நாள் விழா. மந்திரேச மகாபாகா சத்ருவாக் ஸ்தம்பநாயச்சா கார்யே ஜனபதே யுக்தே ஜயம் தேஹி மம பிரபோ கரீஷ வர்ணரூபாயா கணேசாய நமோ நம சபாமத்தேது வாக்சித்திம் ஐஸ்வர்யம் தேஹிமே பிரபோ. மூஷிக வாகனன் ஆடி ஆடி அசைந்தாடி புறப்படும் அந்த அற்புத காட்சி காண கண்கள் கோடி வேண்டும். அடியார்வர் மக்களுக்கு அருள்மழையை வாரி குவிக்க இதோ விநாயகப் பெருமான் நாளை தொடங்கும் கொடியேற்றத்திற்கு இன்றே முன்னேற்பாடாக விநாயகப் பெருமான் வீதி உலா வரும் அற்புத காட்சி. சில ஆண்டுகளில் மட்டும்தான், அதாவது கிருத்திகையும் உடன் வந்தால் அப்பொழுது முருகப்பெருமானும் எழுந்தருளுவார். மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் எழுந்தருளி வலம் வரும் இந்த முதல் நாள் நிகழ்வு. நாளை கொடியேற்றம், அதற்கு முன்பாக மூஷிக வாகனம் வலம் வருதல். அவரோடு அண்ணனோடு தம்பியும் உடன் வலம் வருகிறார். 4-5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நமக்கு கிடைக்கும் அரிதான காட்சி 2022 மார்ச் மாதம் 7ஆம் தேதி நமக்கு கிட்டியிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி என முருகனுக்கு உகந்த அத்தனையும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முருகப்பெருமானை மனம்மொழி வைகளால் வணங்கி வேண்டுங்கள், உங்கள் வேண்டுதல் பலிதமாகும். விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற மூஷிக வாகனன் வேலாயுதத்தோடு வலம் வரும் அற்புத காட்சி நம் கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரப் பெருமானினுடைய பிரம்மோற்சவப் பெருவிழா 2022 தொடக்க நாள் இதோ மூஷிக வாகனன் புறப்பட்டு வலம் வரும் அற்புத காட்சி. கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்திருப்பதால் சிங்கார வேலன் மயில் வாகனனாக வள்ளி தெய்வானையோடு வலம் வரும் அற்புத காட்சி ஒரு சேர நம் கண்களுக்கு விருந்தளிக்கின்றது. கிராம தேவதையான கோலவழி அம்மனுக்கு பூசைகள் நடைபெற்று மாலை புற்றுமண் எடுத்து இதோ இப்பொழுது விநாயகர் உற்சவம்.
தொடக்க விழா. கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்திருப்பதால் முருகப்பெருமானும் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையோடு இணைந்து வலம் வரும் அற்புத காட்சி. எல்லாவிதமான தீமைகளையும் அழித்து நன்மைகளை குவிக்கக்கூடிய வள்ளலாக இருக்கும் சிக்கல் சிங்கார வேலர். ஆம், சக்தியிடத்தில் வேல்வற்றி வேல் வாங்கிய அற்புத தலம் திருமயிலை திருத்தலம். அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரப் பெருமானின் ஆலயத்தில் பிரம்மோற்சவ பெருவிழா 2022 மார்ச் மாதம் 7 தேதி விநாயகர் உற்சவம். மண்டபத்தில் எழுந்தருளி தீபாராதனை காண்கிறார் மூஷிக வாகனன் மோதகஹஸ்தன். நர்த்தன விநாயகருக்கு நடைபெறும் இந்த தீபாராதனை இந்த விழா இனிதே நடைபெறுவதற்கு கட்டியம் கூறும் நிகழ்வாக அமைந்திருக்கிறது. நாளை கொடியேற்றம். ஆம், அதற்கு முன்பாக இங்கே விநாயகர் உற்சவம். அண்ணனும் தம்பியுமாக நாளை காலை கொடியேறுவதற்கு முன்பாக திருக்கோவிலை வலம் வந்து இதோ நகர வலம் வீதி உலா வரும் அற்புத காட்சி. கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்திருப்பதால் இதோ முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையோடு வலம் வரும் அற்புத காட்சி. கோபுரவாசல் தீபாராதனை நமக்கு கிடைக்கிறது. திருவதிகை திருத்தலம் அது வீரட்டான தலம். அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று திருவதிகை. அங்குதான் சிதறுகாய் உடைப்பது தொடங்கியது. அப்படி விநாயகப் பெருமானுக்கு விடல் விட்டால் போதும், தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் தடை நீங்கி நிறைவேறும். அப்படி மனத்தடையாக இருந்தாலும் சரி, வேறு காரியத் தடையாக இருந்தாலும் சரி, இதோ அடியார் பெருமக்கள் உடைக்கும் இந்த விடல் அவர்களை விட்டு விலக வேண்டும் தீமைகள் என்பதை குறிக்கின்றன. சிதறுகாய் என்று சொல்லுவார்கள். ஆம், காயாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சிதறி பழமாக நம் இல்லத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதோ
சிதறுகாய் உடைக்கும் நிகழ்வு நம் கண்முன் காட்சியாய் வருகிறது. கோபுரவாசலில் கோபுர தரிசனம் கோடி பாப நிவாரணம். ஆம், அந்த கோடிக்கணக்கான பாபங்களை தீர்க்கக்கூடிய கோபுரத்தின் கீழே இதோ விநாயகப் பெருமானுக்கு தூபதீபங்கள் காட்டி புறப்படும் அற்புத காட்சி. சகோதரர்கள் இருவரும் வீதி புலா வரும் அற்புத காட்சி. மூஷிக வாகனனாக நர்த்தன விநாயகரும் மயில் வாகனனாக சிங்கார வேலரும் பவனி வரும் அழகு. அருள்மிகு நர்த்தன விநாயகருக்கு பூத்தூவக்கூடிய அற்புத காட்சி. உள்ளத்தில் இருக்கும் கவலைகளையெல்லாம் பூக்களாக்கி இறைவனின் திருப்பாத கமலங்களிலே கொடுத்துவிட்டால் அந்த கவலைகள் காணாமல் போகும். இனி ஒவ்வொரு முறை பூக்கள் தூவப்படும் போதும் நினைத்து கொள்ளுங்கள், தூவப்படுபவை பூக்கள் அல்ல, நம் கவலைகள். அவை இறைவன் திருப்பாத கமலங்களை அடைந்தவுடன் புனிதமாக இன்பமாக இன்பமயமாக மாறி நம் இல்லத்திற்கே வந்துவிடும். துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருக இந்த பிரம்மோற்சவப் பெருவிழா உங்கள் வாழ்வில் வளம் கூட்ட ஒளியேற்ற அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரப் பெருமான் திருவருள் செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்னெடுத்து நிலையம் திரும்புகிறோம்.